இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் மட்டுமல்லாம அவரோட ஃபவுண்டேஷன் சார்ந்த பலவிதமான கேள்விகளும் கேட்டுட்டு போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பைரவா ஃபவுண்டேஷன்ல ஈரோட்ல இருந்து விஜய் சுவாமிஜி அவர்கள். வெல்கம் சார். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்நி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய நமக. பைரருடைய ஆசீர்வாதம். ஓகே சார். பொதுவாக ஜாதகம் இல்லாதவர்கள் அவங்களோட கேள்விகளுக்கான விடைகளை எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருவிதமான கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. இதை தாண்டி கால் பெருவகை ரேகை மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால எந்தெந்த விதமான விஷயங்களுக்கான சந்தேகங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சார்? மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அங்கம்தான் இந்த ரேகை, கால் ரேகைங்கிறது. இந்த கால் ரேகை பொறுத்த மட்டும் நம்ம ஜாதகம் பிறந்த நேரம் மாறிச்சுன்னா ஜாதகம் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கால் ரேகை பொறுத்த மட்டும் கால் ரேகை மாறாது. அதாவது ஒருவருடைய ரேகை எடுத்தோம் அப்படின்னம்னா அதில் வரக்கூடிய பலன்கள், அதாவது லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்க போகுது, என்ன குறை நிறை அப்படிங்கிறத இந்த கால் ரேகையை வச்சு என்னால் தெளிவாக துல்லியமாக கணிக்க முடியும், தெரியப்படுத்த முடியும். அதாவது இப்போ இந்த ஜாதகம்னா மூணு விதமாக ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ராசி வச்சு கட்டங்களை கணக்கிட்டு, நட்சத்திரங்களை வச்சு லக்னத்தை வச்சு கால்குலேட் பண்ணலாம். பிறந்த நேரமே மாறிடுச்சுன்னா ஒரு சில அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகம் சரி எழுதாமல், அது பெரியவங்களுக்கு தெரியாமல், அந்த டைமிங் மிஸ் ஆனது, அதில் வந்து திதி நிலை ரெண்டு மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் மாறுச்சுனாவே அதில் மாற்றங்கள் வரும், அது பலன்கள் மாறும். இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் அப்போவே நம்ம எடுக்கிறோம். கால் உடலில் வரக்கூடிய அங்கங்களாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தான் அந்த கால் ரேகை. அந்த கால் ரேகையை வச்சோம்னா மனிதனுடைய லைஃப் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கு அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக கணிக்க முடியும். ஓகே சார். அந்த துல்லியத்தன்மைன்றது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி பல தகவல் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் வந்துட்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபவுண்டேஷன் மூலிமா குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகள் செஞ்சுட்ருக்கீங்க. அதே போல் ஆரோக்கிய குறைபாடு உள்ள பல பேருக்கு வந்துட்டு நீங்கள் உதவிகள் செஞ்சுட்ருக்கதா சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு சிறு தகவல் சொல்ல முடியுமா? பைரோ ஃபவுண்டேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக ஒரு ஹீலர் பட் ப்ளஸ் அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்கேன். நான் வந்து சின்ன வயசில் இந்த இதுக்குள்ளே வந்து ரிசர்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ரேகை வச்சு பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் வரதெல்லாமே நம்ம ட்ரஸ்ட்டு மக்களை கொண்டு போய் சேர்த்துன்னு ஒரு முடிவு பண்ணி 2003 பைரோ ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பைரோ ஃபவுண்டேஷன் மூலிமா இன்றைக்கி மூணு விதமாக கொண்டு போயிட்டுருக்கேன். ஒன்று வந்து பைரவாக்கு ஒரு டெம்பிள் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது ஹெல்த் கேர், ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய சர்வீஸ் இந்த டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஹெல்த் கேரில் கிட்னி கேன்சர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என் டாக்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு மெடிசன் வாங்கினதுக்கப்புறம் எங்கிட்ட ஹீலிங் வாங்கிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போகிறாங்க. அதே போல் வந்து எஜுகேஷன் குழந்தைகளுக்கு படிப்புக்காக நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். அது ரூரல் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி பைரோ ஃபவுண்டேஷனில் ஒரு மூணு விதமாக அங்கமாக பிரித்து கொண்டு போயிட்டுருக்கேன், சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் மக்களுக்கு. நான் பார்க்குறது எல்லாமே வர்றது எல்லாமே மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கால் ரேகை பார்க்க வர்றவங்க, ரேகை பார்க்க வர்றவங்க வைக்கக்கூடிய ஃபீஸுன்னு ஒரு சின்ன குட்டி ஃபீஸ் நிர்ணயிச்சிருக்கேன். அந்த வரது எல்லாமே ட்ரஸ்ட்டில் போட்டு அந்த ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணிகிட்ருக்கேன், மக்களுக்கு சேவையாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார், ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் சார் இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே சார், உங்கள் பெயர் என்ன சார்? என்ன கேள்வி உங்களுக்கு? என்ன படிச்சுட்டு இருக்காரு, படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போகணும். எதிர்காலம் இந்த கொரோனாங்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்த எதிர்காலத்தை பத்தி ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கு, நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஹலோ, உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்காயா, அல்லது நீங்க பொதுவான பலன் தெரிஞ்சுக்கணுமா? பொதுவான பலன் சொன்னாங்க, பொதுவான பலன்கிறது வந்து நான் ரேகை வச்சு தான் கால் ரேகை வச்சு தான் பாக்குறேன், நீங்க நேர்ல வந்து பாத்துக்கற சரியா இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சுவாமிஜி, நான் பத்மாவதி பேசுறேன். நமஸ்காரங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வந்துருந்த சுவாமி. இப்ப சமைக்கிறேன் அப்படின்னா கூட கேஸ் டியூப் பிடிக்குமோ வெடிஞ்சிருமோ, அந்த மாதிரி இப்ப மரும் புள்ள கூட வேலைக்கு போறாரு, அடிபட்டு வந்துருவாரோ
மன நிலையில உங்களுக்கு நெகட்டிவ் தாட் அதிகமா இருக்கக்கூடியது. அப்ப வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் பிளானட் 9 நவகிரகங்கள் பலம் குறைய குறைய பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாதிப்பு வரும். இந்த நவகிரகங்கள் குறைய குறைய பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குரு சுக்கிரன் புதன் சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் குறைய குறைய மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் அதிகமாயிடும் மன அழுத்தங்கள் அதிகமாயிடும் பய உணர்வு இது பய உணர்வு தான். நீங்கள் இது ரெண்டு விதமான ஒரு விஷயங்களை பண்ணுங்கம்மா. ஒன்று குலதெய்வ வழிபாடுகள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இன்னொன்று வார வாரம் நவகிரகத்துக்கு பூசணிக்காய் வெட்டி வச்சு ஒரே ஒரு விளக்கு பூசணிக்காயை வெட்டி வச்சு ரெண்டாக வெட்டி வச்சு அதில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இதை ஏற்றிட்டே வாங்க. அந்த எதிர்மறைவான எண்ணங்கள் பயிர இந்த சரி நவகிரகங்கள் ஆக்டிவேட் ஆக உங்களுக்கு பலம் அதிகமாகும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப போட்டு ஓவராக மனசை குழப்பிக்கிறீங்க குழப்பிக்க வேண்டாம். மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. இந்த பிளானெட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் எல்லாமே சரியாகும். ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பெயர் சார்? ஹலோ சார் உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல சார் கொஞ்சம் சத்தமா பேசலாம். சுவாமிஜி அவர்கள் இணைப்பில் தான் இருக்காங்க. சேலத்துல இருந்து பேசுறீங்களா? கிளியரா இல்லையா வாய்ஸ்? ஹலோ அமுதா அமுதா ஓகே. உங்களோட சந்தேகம் என்னம்மா? சுவாமிஜி இணைப்பில் தான் இருக்காங்க உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க சார். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா கிடைக்கவே மாட்டது. என்னன்னு தெரியல. கிடைக்கும்னு யாரு சொல்றாங்கம்மா? என்னோட ஜாதகத்துல இருந்து ஜாதகம் பார்த்திருந்தேன். சரி ஆனா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. எதனாலன்னு தெரியுங்க சார். உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கம்மா? மூலம் சார். மூலம் 3 பாதம். தனுசா? தனுசு ராசி. ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த்மா? 24/7/91. அதாவது ஒரு ஜாதகனுடைய பலம் பலவீனம் அப்படின்னீங்கன்னா தடைகளை கொடுக்கக்கூடியதுதான். கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் பலமாக எடுங்க. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு தடைகள் இல்லாமல் தடைகள் விளையணும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ரெகுலராக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கம்மா. ஆஞ்சநேயர் பிரார்த்தனைகள் வந்து பலத்தை கொடுக்கும் தடைகளை உடைக்கும் சரிங்களா? இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாரத்தில் ஒரு நாள் தீபம் ஏற்றுறதோ அல்லது வந்து தரிசனம் கொடுக்கறதோ கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். கால் பெருவகை பெருவிரல் ரேகை இதை பற்றி நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். பொதுவாக நீங்கள் ரேகை பார்த்து சொல்லும் போதும் சரி நேர்கள் கிட்ட பேசும் போதும் சரி அதில் இருக்கக்கூடிய முகங்கள் கோடுகள்னு சொல்லிட்டு பல்வேறு மாற்றங்கள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கால் ரேகைங்கிறது நமக்கு வந்து இந்த உருவ காயின் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறதான். உருவ காயின் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி ரேகை எடுக்கணும். நம்ம கால் பெருவரில் மட்டும் இந்த இடம் மட்டும்தான் நம்ம கால் ரேகை எடுக்கிறோம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா அப்போ கால் லெட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் முகக்கோடுங்கிறது ரெண்டு அமைப்பு. அதாவது வந்து முகங்கிறது ஒரு 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 முருகனை இப்படித்தான் இருப்பாங்க ஐயப்பண்ணை இப்படித்தான் இருக்காங்க ஒரு முகங்கிறது அதுதான் முகமாக நான் கணக்கு எடுத்துக்கிறோம். கோடுகள்ங்கிறது நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் தான் உள்ளே வரக்கூடிய கோடுகள். அந்த கோடுகள் தான் பலன். இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது இன்றைக்கி என்ன சூழ்நிலைகள் இன்றைக்கி என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற அந்த கோடுகளை கணக்கிடுறோம். அந்த கோடுகளை கணக்கிட்டு அப்போயே பார்க்க ஆரம்பிச்சிடறோம். நான் எல்லாத்துக்கும் என் முன்னாடி வந்து உட்கார்ற போது எனக்கு சாமி இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. இந்த உங்கள் பிரச்சனையை பற்றி என்கிட்ட தெரியப்படுத்தாதீங்க. உங்கள் பிரச்சனையை பற்றி என்ன நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் நான் வைக்கக்கூடிய முன் வைக்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்வி பொறுத்து மட்டும் இந்த கேள்வியில் பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு என்ன நடக்கப்போகுது என்ன குறை என்ன நிறை இந்த 3 விஷயங்கள் 4 விஷயங்கள் தெரியப்படுத்தினாவே அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகிடும். நான் இந்த கால் ரேகைங்கிறத எடுத்து நான் அப்போ பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பார்க்க ஆரம்பிச்சுன்னா கோடுகள் கணக்கிட்டுருவேன். அந்த கோடுகள் கணக்கிட்டு நான் கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருவேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு திருமணம் தடைபட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-20 கேள்விகள் வச்சுட்டு அப்படின்னாவே அவங்களுக்கு அது நடந்துச்சுன்னா ஆமா இல்லைங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு அவங்க ஆமா இல்லைங்கிறது மட்டும்தான் பதில் கேட்பேன். அப்போ நான் கேட்குற கேள்விகள் சரியாக இருந்தால் ஆமான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கோடுகளை கணக்கிட்டு கோடுகள்ங்கிறது நம்ம வாயில் வார்த்தைகள் ஒரு வார்த்தையில் கோடுகள்னு சொல்கிறோம். அந்த கோடுகளில் தான் ஒரு லைஃப். ஒரு மனிதன் வந்து முன்னாடி உட்கார போது அவங்கள பற்றி நம்ம தெளிவுபடுத்தணும். நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் தான் அவங்க நம்புவாங்க. அந்த சொல்கிற விஷயம் சரியாக இருக்குங்கிறது இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்ருக்கேன். கோடுகள்ங்கிறது வில்வக்கோடு நாகக்கோடு அத்திமக்கோடு அப்படிங்கிறது கஜமுகம் கோமுகம்
அதாவது அந்த முகத்தினுடைய அமைப்பு, அந்த ரேகினுடைய அமைப்பு, கோமுகம் அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா முன்கோவக்காரனாக இருப்பான், யார் சொல்கிறதும் கேட்க மாட்டான், பிடிவாதக்காரனாக இருப்பான். அது வந்து உட்காந்தாவே நம்மளால் தெரியப்படுத்த முடியும். கஜமுகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சினிமாவிலேயோ அல்லது வந்து அரசியலையோ பேரும் புகழ் புகழ் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது கஜமுகம். இது மாதிரி ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. கோடுகள், வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, வில்வக்கோடு இருந்துச்சு அப்படின்னாவே அந்த கோடுகள் நான் எனக்காக நான் வச்சுக்கிட்ட பேர், வில்வங்கிறது ஒரு ஒரு மரத்தினுடைய பேர். அந்த வில்வக்கோடு இருந்துச்சுன்னா தீராத வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தர், குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் போயிட்டே இருப்பாங்க. இந்த கோடுகளை கணக்கிட்டோம் அப்படின்னம்னா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இது வந்து எல்லாமே ரிசர்ச் ஓரியன்டட் தான். இந்த ரிசர்ச்சுங்கிற இந்த ரேகி பார்க்குறோம், ரேகி பார்த்தோன்னே இந்த ரேகில் என்ன தெரிஞ்சிருக்கு, கோடுகள் இருக்கும். அந்த கோடுகளை வச்சு மனிதனுடைய லைஃபை சொல்லணும். அந்த லைஃபை சொல்கிற போது தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. அது என்னால் அந்த கோடுகளை வச்சு தெளிவுபடுத்த முடியும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அங்கம், உடலிருந்து எடுக்கக்கூடிய ரேகை தான் கால் பெருள் ரேகை. அந்த ரேகை வச்சு ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிலைப்பாடுகள் என்ன. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் சேவ் ஆகாது. அதாவது ஒரு 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 1000 ரூபா மாதம் 10000 ரூபா சம்பாதிக்கணும் வாழ்க்கை ஓட்டுவான், அது அவனுடைய லக்ஸுரி. அதுக்கு தகுந்தக்குள்ளே வாழ்க்கை ஓட்டுறான். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் வாழ்க்கை ஓட்டுறான், அவங்க லக்ஸுரி மாறுது. அப்போ இதில் நம்ம எவ்வளோ மீதி பண்ணுறோம், சேமிப்பில் எவ்வளோ கொண்டுட்டு போகிறோம், அதுதான் லக்ஷ்மி கடாச்சம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா கருப்போ சிவப்போ கிராமத்தில் சொல்லுவாங்க, பொண்ணு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி கடாட்சங்கிறது எவ்வளோ சம்பாதிக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ சேமிப்புங்கிறதா முக்கியம். இந்த ரேகையை பொறுத்தவரையில் நான் அந்த ரேகை எடுத்துனாவே உங்களுக்கு எவ்வளோ காசு பண்ண வந்தாலும் தங்காதுன்னு சொல்லுவேன். அடுத்தது குடும்பத்துக்குள்ள நிலைப்பாடுகள். ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தை இருக்கக்கூடாது, மன நிம்மதி வேணும். அந்த மன நிம்மதிங்கிறது இந்த இந்த ரேகையை பார்த்தாவே நம்மளால், இது மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க, மன குழப்பத்தில் இருக்கீங்க, குடும்பத்துக்குள்ளே அந்யூன்யம் இல்லாமல் இருக்குது, அதாவது பிரச்சனைகள் வளர்த்துக்கிட்டே இருக்குது. உறவுகள், சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உறவுகள் நிலைக்கவே மாட்டாங்க, நட்பு நிலைக்க மாட்டாங்க. இது மாதிரி இந்த கோடுகளை கணக்கிட்டு நல்லா தெளிவுபடுத்த முடியும், நிலைப்பாடுகளை பிரிக்க முடியும். அந்த நிலைப்பாடுகளுக்கு என்ன தீர்வு, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டடியாகவே நாங்கள் இது வரைக்கும் ஒரு 5 பிஸ்னஸ் பண்ணிட்டோம், அந்த பிஸ்னஸில் எதுவுமே நாங்கள் நிலச்சி நிற்க முடியல, 1 இயர் 2 இயர் நல்லா இருக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே போயிடுறோம். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகி ரொம்ப வருடங்கள் ஆகிடுச்சு, குழந்தை பாக்கி இல்லாமையே இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்த்தாவே என்னால் தெரியப்படுத்த முடியும். அபிவிருத்தி ஸ்தானங்கிறது ரொம்ப முக்கிய ஒரு ஜாதகனுக்கு ரேகையில் வச்சு அந்த அபிவிருத்தி எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, ரொம்ப டாப்பில் போகும், அப்படியே கிராஜுவலாக நின்று போயிடும். இது மாதிரி எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு இது இருக்குது. ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய கோடுகள் அமைப்பு, அந்த கோடுகளினுடைய அமைப்பு படி பார்த்திங்கன்னா அவன் தெய்வ வழிபாடுகள், அந்த வழிபாடுகள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாவே அவங்க எதை பண்ணாலும் ஜெயிக்க முடியும். கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் எடுத்து அவங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பித்து ஒரு நாள் நான் டைம் எடுத்துக்குவேன், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து உட்காந்தாங்கனாவே என்ன பிரச்சனைங்கிறத அனலைஸ் பண்ணி தெரியப்படுத்திடுவேன். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, தீர்வு தான் முக்கியம், நம்ம பேசுகிற விஷயங்கள் முக்கியம் இல்லை, தீர்வு தான் முக்கியம். அந்த தீர்வுங்கிறது ஒருத்தருடைய ரேகி வச்சு பார்த்துட்டு ஒன் டே டைம், என்னுடைய ப்ரேயர், அதுதான் பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி எல்லாத்துக்கும் காரணம் பைரவர் தான். அந்த பைரவர்கிட்ட உத்தரவு ப்ரேயரில் வச்சு அதுக்கு என்ன தீர்வு, பரிகாரங்களாக இருக்கலாம் அல்லது கோயிலுக்கு போயிட்டு சொல்லி உத்தரவு வரலாம், இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அனலைஸ் பண்ணி சரியான வழியில் வழிவகுத்து கொடுத்துட்ருக்கேன். ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பைரவருடைய அருள். ஓகே சார், யூடியூப்லையும் பத்திரிகைகளையும் வந்துட்டு உங்களோட கோவில் பைரவர் கோவில் பற்றி ஏசியாஸ் பிக்கஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ஒரு பிரமிப்பு அதிகப்படியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த செவ்வாய்க்கிழமையில் நடக்கக்கூடிய மண் விளக்கு பூஜை பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த பூஜைகளை வீட்டில் ட்ரை பண்ணலாமா, அதோட மகத்துவத்தை பற்றியும் சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷம். இந்த மண் விளக்கு பூஜை வந்து ரொம்ப ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 5:30 நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்னா பைரவருடைய சக்தி, பைரவருடைய உகுந்த கிழமை செவ்வாய். இந்த செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு வீட்டு பூஜை ரூம்லையும் எங்கே இருந்தாலும் சரி, உங்களால் எங்கே ஏற்ற முடியுமோ அங்கே ஒரு மண் விளக்கு ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற நாமத்தை 1008 ஜபம் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இதுதான் அந்த மண் விளக்குனுடைய மகிமை. முடிஞ்சிச்சுன்னா அந்த விளக்கு கீழே ஒரு மலர் ஒன்று ஜபம் பண்ண ஒரு மலர் ஒன்று அரளி ஒன்று ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. இது பண்ணுறதுனால ஜபங்கள் உச்சரிக்க இந்த ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற போது மன நிம்மதி ஏற்படும், உடல் ஆரோக்கியம், குடும்ப நிம்மதி. இந்த மூணு விஷயங்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரைட்னஸ் வரும். இன்றைக்கி 500,000 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த நான் வந்து பல வருடங்களாக இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடந்த ஒரு 6 மாதம் ஒரு வருடமாகவே பார்த்திங்கன்னா எஃபி யூடியூப்லேயே லைவ் போய்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இன்றைக்கி 500,000 பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை எங்கிருந்தாலும் இது ஒரு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஒதுக்குங்க,
நம்மளுடைய சக்தி வாய்ந்த கடவுள் பைரவர், இந்த பைரவருக்காக நாம் பண்ணுறோம், அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கிற போது அந்த நாமத்தினுடைய வைப்ரேஷன் பவர் நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 6 வாரம் பண்ணுங்கள். நான் மக்கள்கிட்ட சொல்கிறது தான், தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு 6 வாரம் பண்ணுங்கள், அந்த 6 வாரத்தினுடைய மகிமை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாசிட்டிவ் நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாரம் ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இதுதான் இவ்வளோதான் மந்திரமே. இந்த மந்திரத்தை மட்டும் உச்சாரணம் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த உச்சாரணம் பண்ண நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாமே நல்ல ஆக்டிவேட் ஆகும், மனநிலை தெளிவாகும், மன நிம்மதி கிடைக்கும். அதுதான் இந்த விளக்கு பூஜையினுடைய மகிமை. அதே மாதிரி கோயில், கோயிலுங்கிறது ஏசியா பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள்ங்கிறது நான் சொல்ல எல்லா பத்திரிகைகள் எழுதபோது மிக பிரம்மாண்டமான கோயிலாக வந்துட்டுருக்கு. மிக பிரம்மாண்டமான கோயிலுங்கிறது எப்படின்னா, இதுவரைக்கும் பைரவருக்கு நான் கட்டிகிட்டு இருக்க கோயில் அளவுக்கு யார் பண்ணுறாங்கன்னு தெரில, இது யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் பிரதானம். அதிலிருந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய குழந்தைகள் தான் 64 குழந்தைகள், கால பைரவ, அஷ்ட பைரவ, குரோத பைரவ, உம்மத்த பைரவ, பீஷ்ண பைரவ, சண்ட பைரவ், இது மாதிரி 63 பைரவில் 63 வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது சொர்ணங்கிறது செல்வம். காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா காலபைரர், அது ஒரு காப்பான், கட்டி காப்பான் பைரவருங்கிறது தான் ஐதீகம் பழமொழி. இந்த பைரவருடைய சக்தி கால பைரவருங்கிற 33 feet ஸ்டாச்சு, 33 feet மிக பிரம்மாண்டமான, ரொம்ப பஞ்சலோகத்தில் பார்த்திங்கன்னா அது கம்பிகள் வச்சு ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோடு முடிஞ்சிருக்கு அந்த வேலைகள். இது பைரவருடைய கோயிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான 140 feet நீள மண்டபம், 40×140, ரொம்ப அற்புதமும் வந்துட்டுருக்கு. இது வந்து அந்த மூலவர் வைக்கக்கூடிய, சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வைக்கக்கூடிய இடமே கோபுரமே பார்த்திங்கன்னா பிரம்மி டேப்பில் வச்சுருக்கேன், தாமர வடிவில் மேலே ஒரு கலசம் வருது. இது போல் பைரவருடைய சக்தி, பைரவருடைய அருள் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாமே இந்த கோயில் தான். இந்த கோயில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிட்ருக்கு, வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சில பேர் உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க, அது பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி. ஓகே, நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது. அந்த கோவிலை எப்போ போய் நேரடியாக நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் மனசில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் பெருவிரல் ரேகையை பற்றி பல விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. இதை தாண்டி ஒரு சிலர் வந்துட்டு ப்ரேயர் வைப்பாங்க, பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்கும் சரி ஈலிங்கும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கட்டை விரலில் தலையில் வச்சு ஈலிங் கொடுக்குறீங்க, அதே போல் கைகளை பிடிச்சி ஈலிங் கொடுக்குறீங்க. அந்த ஈலிங் முறையை பற்றியும் சொல்லுங்கள் சார். இந்த ஹீலிங்கிறது பிளஸ்ஸிங்கிறது இயற்கையாகவே நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தைகளுக்கு வந்து பிறந்தநாள்னா பெரியவங்கிட்ட தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு சொல்கிறோம். இது முழுக்க முழுக்க ஆசீர்வாதம் தான் நம்ம சொல்கிறது. ஹீலிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜிகள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய உச்சி அவங்களுடைய உச்சியில் பெருவிரல் வச்சு ஒரு ஹீல் பண்ணுறேன். அது ஒரு 2-3 நிமிஷம் உணரக்கூடிய நிலைப்பாடுகள் உணர்த்த முடியும். ஒரு ஹீல் பண்ண போது பார்த்திங்கன்னா அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி வைக்க சொல்லிவிட்டு, மனசை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மேலே உச்சியில் ஒரு விதமான பிளஸ்ஸிங். அப்புறம் உள்ளாங்கையில் மனிதனுடைய அங்கம் நாடிகள் எல்லாமே சுற்றி வந்து இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் ஆகும், இந்த இடத்துல ஒரு நிலை. அதே மாதிரி கீழே பெருவரல் பாதம், பாதத்தினுடைய நிலைப்பாடுகள், இந்த 3 இடத்துலையும் தான் ஒரு மனிதனுடைய முத்திரைகள் நிலைப்பாடுகள் இருக்குது. இதை வந்து நம்ம சரியாக அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னம்னா, அது என்னுடைய ஹீலிங்னாலையுமே அந்த ப்ரெஷர்னாலையுமே ஆக்டிவேட் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கு, அது எல்லாத்துக்கும் பெரிய மாற்றங்களும் நிலைப்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரருடைய சக்தி, பைரருடைய அருள் தான். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நிலையா நிக்க முடியலையா? ஆமா, எந்த முயற்சி எடுத்தாலும் செயல்படுத்த முடியலைங்க சார். ஓகே, இது தடைகள் தாம்மா. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவகிரகங்கள் சரியாக இருக்கணும். நீங்கள் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் வியாழக்கிழமை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி தீபம் ஏற்றிட்டு வாங்கம்மா. தொடர்ந்து ஒரு 9 வாரம் ஏற்றுங்கம்மா, தடைகள் உடஞ்சி பெரிய மாற்றங்கள் கிடைக்குமா. 9 வாரம் வாரம் வியாழக்கிழமை ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 கட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி ரெகுலராக ஏற்றிட்டு வாங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? செல்வகுமார், சேலம்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே செல்வகுமார், சுவாமிஜி அவர்கள் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? நமஸ்கார் ஐயா, கிளியரா இல்லை, கொஞ்சம் கிளியரா பேசுங்க ஐயா. சார், உங்களோட கேள்வி என்ன சார்? பையன் லைஃப் எப்படி இருக்கும், எப்படி நல்லா படிக்கணும் அப்படின்னு. சுவாதி நட்சத்திர துளாராசி. பையனுக்கு என்ன வயசு ஆகுதுயா?
நீங்க எனக்கு கான்டாக்ட் நம்பர்ல கால் பண்ணவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம். நான் எப்பவுமே ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் தான் பார்க்குறேன். இந்த அஞ்சு பேர் தான் பார்க்கறதுனால இந்த கால் ரேகிங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. எப்பவுமே யார் வந்தாலும் கேட்டுட்டு வாங்க, அந்த ஃபோன் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த கால் ரேகை பொறுத்த வரையில் ஒரு மனிதனுடைய அங்கம் நிலைப்பாடுகள், அதனால் என்னால் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது. நான் பார்க்குறதும் அல்ல, ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் தான் பார்க்குறேன். எப்போ வந்தாலும் யார் வந்தாலும் கேட்டுட்டு வாங்க. என்னுடைய பேசிக் எல்லாமே நான் ஈரோடு ப்ளஸ் சென்னை இந்த ரெண்டு பக்கம் பார்த்துட்ருக்கேன். எப்போ யார் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறது சிறப்பு. ஓகே சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீக தகவல் நிறைய எங்கள் கிட்டே பார்க்குறதுக்கிட்டீங்க, நன்றி. வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். நான் ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி பைரவருடைய அருளால் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்குன்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிற பைரவருடைய ஆசீர்வாதம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மண் விளக்கு பூஜை அந்த பைரவ பீடங்கிற எஃபியில் லைவ் போயிட்டுருக்கு, அதையும் பார்த்துக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். பைரவருடைய பீடத்தில் நடந்துகிட்ருக்கு, நீங்களும் ஆசீர்வாதிக்கணும். பைரவருடைய ஆசீர்வாதம். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். நன்றி சார்.